எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கான், எதுவுமே இல்லாதவனும் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனால் இந்த மிடில் கிளாஸ்ல வாழ்றவங்க மட்டும்தான் லைஃப்ல ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல வாழ்ற ஒரு பையனோட லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? அது ஒரு 21 வயசுல ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, கஷ்டப்பட்டு படித்து வந்தால் அதுக்கு வேலை கிடைக்காது, எந்த ஒரு பிரச்சனை போனாலும் நம்ம வீட்டு சுச்சுவேஷன் நம்பியே ஐயோ இந்த பிரச்சனைக்காக போகக்கூடாது அப்படின்னு இருக்காது. வீட்டை சுற்றி சொசைட்டியை சுற்றியே கடைசி வரைக்கும் ஓடி 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 கடன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், டியூ கட்டணும், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி, இப்படியே தான் ஓடும் அவங்க லைஃப். அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் சொத்து பிரச்சனை, வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஏன் அவனுக்கு வாழ்கிறதே ஒரு பிரச்சனை தான். அடுத்த வேலை திங்க சோறு இருந்து நல்லா செலவழிக்க காசு இருந்து தங்க நல்லா வீடு இருக்க வந்தா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சந்தோஷமா இருப்பான். அது 21 வயசுல அதை ஹேண்டில் பண்ணுறான் பாரு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவன் பெருசாக வளர்ந்து பெரிய அளவு வந்து நிற்கிறப்ப தான் அவனுக்கு தெரியுது, ஓ இதான் லைஃபு இப்படித்தான் இருக்கும். அந்த மிடில் கிளாஸ் வாழ்ற பசங்களுக்குலாம் எப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த காசு அந்த இதெல்லாம் தெரியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு வரப்பெல்லாம் அந்த காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு வேலைக்கு போனாதான் சோறு, வேலைக்கு போனாதான் செலவு காசு அப்படின்னு. அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ்லாம் அதே தான், ஆனால் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கான் பார்த்தியா லைஃப்பில். இந்த இதான் நம்ம கரியர்னு சூஸ் பண்ணுறதுல கூட ஒரு பிரச்சனை. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியும் தெரில, இதை அனுபவிச்சிருந்தால் தான் அதோட வழி தெரியும். கேஜிஎஃபில் சொல்லுவார்ல, 8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும், அந்த மாதிரி அந்த வழியும் வேதனையும் அவன் அவனுக்கு தான் தெரியும். இந்த அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, வாந்திபதி வைத்தாலே அவன் அவனுக்கு வந்தால் தான் தெரியணும், அந்த மாதிரி இது. உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா வாந்திபதி வைத்தாலே? உங்களுக்கு வந்திருந்தா சொல்லுங்கள் கமெண்டில். அந்த பெயினோட சிரிக்கிற அந்த வலி தான் உலகத்தில் ரொம்ப கஷ்டமானதில்ல. நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா.